அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி யோவான் தீர்க்கதரிசியினுடைய நூலிலே 1வது திருமடலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12-17 வரை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன், சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன், உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராதே. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்தே வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளினுடைய பதிலுரை பாடலானது திருப்பாடலினுடைய 96வது திருப்பாடலினுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் கேட்கிறோம். செல்வி அமலி பாத்திமா அவர்கள் இப்பொழுது இந்த திருப்பாடலை நமக்காக வாசித்தளிக்கின்றார்கள். திருப்பாடல் 96. விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக. 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 மக்கள் இனங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக. உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள். பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 2வது பிரிவு, பிரிவு 2 வாக்குகள் 36-40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின்னர் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்த நேரத்திலே அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அந்த குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள்
கலிலேயாவில் இருக்கின்ற தங்களது ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தினால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டு ஒன்று நிறைவுக்கு வருகின்றது. இந்த நல்ல அற்புதமான சூழலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அண்ணா என்கின்ற ஒரு கைம்பெண்ணினுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு எவ்வளவு ஏற்புடையதாய் இருந்தது என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இந்த ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்கின்ற இந்த பெண்மணி தன்னுடைய வாழ்விலே மிக குறுகிய காலமே தன் கணவனோடு வாழ்ந்த பின்னர் கைம்பெண் ஆகி ஆண்டவருடைய ஆலயத்திலேயே பணி செய்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதுகின்றார், கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் என்று கூறுகின்றார். கடவுளை புகழ்ந்து போற்றி எருசலேமினுடைய மீட்புக்காக எல்லாரிடமும் அந்த குழந்தையை பற்றி அவர் பேசி வந்தார் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம். இந்த நல்ல அற்புதமான பெண்மணி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருக்கின்றார்கள். வயது முதிர்ந்திருக்கின்ற 84 என்று குறிப்பிடுகின்ற இந்த பெண்மணி ஆண்டுடைய ஆலய பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதிலே நிறைவும் மகிழ்வும் அருளும் ஆசீரும் கண்டார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல வாழ்வு நம்முடைய வாழ்வாகவும் இருக்க வேண்டும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டருடைய மேலான அந்த அழைப்பை ஏற்று திருப்பணி செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. வாழ்வுக்கு என்று சொல்லி, வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு என்று சொல்லி நாம் வாரத்திலே 6 நாட்கள் உழைக்கின்றோம். ஒரு நாளாவது முழுமையாக நாம் ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து அவர் விரும்புகின்ற அந்த காரியங்களை நாம் செய்து வாழ வேண்டியது அவசியமானது. அத்தகைய நல்ல சாட்சியமான ஒரு பணி வாழ்வின் வழியாகவே இறை ஆட்சியை பிறருக்கு நாம் அறிவிக்க முடியும் என்கின்ற இந்த ஒரு நல்ல எண்ணத்தை இந்த நல்ல நாளிலே இந்த பெண்மணியிடமிருந்து நாமும் பெற்றுக்கொண்டு அத்தகைய நல்ல வாழ்வு வாழ இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். அதற்கான வரம் வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதிப்பார். ஆமென்.